வாங்க கௌரி சமையல் அறையில் இன்னைக்கு புளிச்ச கீரை தொக்கு இல்லைன்னா சட்னி அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆந்திராவில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க இதை கோங்குரான்னு சொல்லுவாங்க, இது பேரு இந்த புளிச்ச கீரை போட்டு செய்கிறது. இது வந்து கோங்குரா சட்னி, கோங்குரா பிக்கிள், கோங்குரா பச்சடி அப்படின்னு வேற வேற பேர் சொல்லுவாங்க. இது அவங்களோட டெய்லி சாப்பாட்டு மெனுவில் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு வாரம் இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா செஞ்சு வச்சுக்குவாங்க. அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் வச்சுக்குவாங்க. புளிச்ச கீரை ஒரு மீடியம் சைஸ் கட்டு, அதை இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி புளிஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஈரம் மட்டும்தான் இருக்கணும், தண்ணி நிற்கக்கூடாது. நல்லா புளிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வைக்கணும். ஏன்னா அது எண்ணெயில் வதக்கும் போது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஓவர் குக் ஆகி வளவளன்னு ஆயிரும். ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ஆந்திராவில் நல்லா காரமாக ஒரு 20-25 மிளகாய் போட்டு செய்வாங்க, அதாவது ஒரு கட்டு கீரைக்கு. நான் 15 எடுத்திருக்கேன். 10-15 வரைக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1.5 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 பல்லு பூண்டு, 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கழுவி வச்சுருக்கேன். இந்த புளிச்ச கீரை லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1 நெல்லிக்காய் சைஸ் போடணும். இல்லை 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இந்த கொத்தமல்லி விதை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லியும் பருப்பும் 1 நிமிஷம் பாதி வறுபட்டு இருக்கும்போது இந்த மிளகாயும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு, வறுபட்ட வாசம் வருது, நல்லா செவந்துருக்கு. இந்த கொத்தமல்லி விதை, பருப்பு எல்லாம், மிளகாயெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. தீஞ்சிடக்கூடாது, ஆனால் இந்த அளவுக்கு பதமாக வறுத்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ இந்த வறுத்ததெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கீரை தண்ணி இல்லாமல் இருக்குது, இதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இது 1/2 நிமிஷத்துலேயே எவ்வளோ சுருங்கி போயிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி இது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வதங்கி வரட்டும், கொஞ்சம் அப்படியே சீக்கிரமாக வெந்துடும். 2-3 நிமிஷத்தில் வளவளப்பாக வரும் இந்த கீரை. அப்படியே அதுவே வந்து அரைச்ச மாதிரி ஆகிடும், அப்படியே வெந்து கொழக்கொழன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகட்டும், ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த டைமுக்கு இந்த புளியை இதிலே போட்டுக்கலாம். இந்த பூண்டு 4 பல் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். இதை வந்து ஃபஸ்ட்டு பவுடராட்ட பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை மிக்ஸி மட்டும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பவுட்ராக, அப்போ தான் வந்து அந்த பருப்பு மிளகாலாம் நல்லா மஞ்சிடும். இது போடுறதுக்கு முந்தி இதை முதல்ல பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ இதில் இந்த வதங்கின கீரை, புளி, பூண்டு, இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு காரமும் புளியெலாம் இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். வெல்லம் கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தான், வெல்லம் இல்லாமே செய்யலாம். இது போடும்போது அந்த டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும், அந்த புளிப்பு காரம்லாம் அந்த கொஞ்சோண்டு வெல்லம் போடும்போது. இப்போ இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கோர்ஸ் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி எதுவும் ஊற்றலை, இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இந்த புளி மஞ்சதுன்னா போதும். இந்த கீரை அப்படியே கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ இதை மறுபடியும் தாளிச்சிட்டு ஒரு வாட்டி கொதிக்க வச்சிடலாம். இதில் நான் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இன்னும் அதிகமாக வேணுன்னா 7-8 டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இது கம்மியான அளவாக தான் இருக்குது, இது 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், அப்புறம் 1-8 பல் பூண்டை வந்து 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 1 உடச்சி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆந்திராவில் வந்து இவ்வளோ மிளகாய் போட்டு அரைச்சாலும் மறுபடியும் தாளிக்கிறதுக்கும் 7-8 மிளகாய் போடுவாங்க, வரமிளகாய் போடுவாங்க. நீங்கள் காரம் அதிகமாக வேணா அந்த மாதிரி போட்டுக்கலாம். கடுகு, பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வரமிளகாய் பூண்டு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் எல்லாம் போட்டு பூண்டை நல்லா வதக்கி விடலாம் 1-2 நிமிஷம். இப்போ இந்த அரைச்ச சட்னி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணுறேன்.
அடுப்பை ஸ்லோவில் இருக்கட்டும், இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அடியில் கீரை வதக்கும் போது பிடிச்சிருந்ததெல்லாம் கூட இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த டைமுக்கு வந்துடும். நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, ஒரு தொக்கு மாதிரி இருக்கணும். நம்ம கொத்தமல்லி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டிருக்கறனால அது ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். இப்போ அடுப்பு ஸ்லோவில் இருக்குது, இந்த டைமுக்கு இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான புளிச்சக்கீரை சட்னின்னு சொல்லலாம். ஆந்திரா ஸ்டைலில் சொல்லணுன்னா கோங்குரா தொக்கு, கோங்குரா சட்னி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூப்பரான புளிச்சக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு.